ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபியர் அண்டு க்ரீடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் இன்னும் ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது, இருக்கக்கூடாத ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னா, கான்ஃபிடண்ட் அண்டு நர்வஸ். ஏன் இந்த கான்ஃபிடென்ட்டும் நர்வஸும் எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் இனிஷியலாக ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணி, முக்கியமாக அதுவும் ஆப்ஷன் பையரு, நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷனை பை பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாப் லாஸை ஒபே பண்ணாமல் அது வந்து ப்ரைஸ் வாங்கினதுக்கப்புறம் கீழே போயிட்டே இருக்கும். ஆனால் மேலே வந்துடும், மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சில பேர் வந்து ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒர்க் ஆகிறதா கான்ஃபிடென்ட். என்ன கான்ஃபிடென்ட்னா, மேலே வந்துடும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட். இது இருக்கவே கூடாது. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா அதோட வெளியே வந்துட வேண்டியதுதான். அது மேலே வராமல் ஜீரோ போகிற வரைக்கும் பார்த்துட்ருக்கிற அந்த ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டோ இல்லை தப்பான கான்ஃபிடென்ட்டோ இருக்கக்கூடாது. அதே மாதிரி நர்வஸ் எங்கே வரும் அப்படின்னா, எய்தர் நம்ம இப்போ என்ட்ரி ஆனதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் டார்கெட்டை நோக்கி அந்த ப்ரைஸ் போயிட்டுருக்கும்போது, இப்போ இந்த ப்ராஃபிட்டில் உங்களுக்கு ஒரு ஃப்ளக்சுவேஷன் காட்டிகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பேஸ்டான எவ்வளோ குவான்டிட்டி எடுத்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து அது ப்ராஃபிட் வந்து காட்டிகிட்டே இருக்கும். ஒரு 1000 2000 பார்த்த உடனே அப்போது புக் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பதட்டத்துக்கு நீங்கள் உள்ளாகவே கூடாது. ஒன்ஸ் என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா எய்தர் நீங்கள் டார்கெட் வரைக்கும் போகணும், இல்லை திரும்பி வச்சனாலும் ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸில் ஹிட் ஆகணும். ஸோ ஒரு 1000 2000 பார்த்த உடனே புக் பண்ணுறதோ, இல்லை 5000 10000 லாஸ் போகிற வரைக்குமே மேலே வந்துடும் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிற கான்ஃபிடென்ட்டும் இருக்கக்கூடாது, 1000 2000 பார்த்த உடனே புக் பண்ணுற அந்த நர்வஸும் இருக்கக்கூடாது. இது ரெண்டுமே பிகினிங் ஸ்டேஜில் இருக்கும். இது அப்படியே ஆப்போசிட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி கீழே போகும்போது ஷார்ட்டாக டக்குன்னு கட் பண்ணிவிட்டு, மேலே ப்ராஃபிட் போகும்போது நம்மளுடைய நம்ம டார்கெட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணி நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ணலாம். ஆனால் இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும்.